ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடில் சமச்சீர் 6th புக்கில் செகண்ட் டேர்மில் சோஷியல் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. இந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் 6th நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லெக்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்லையும் போய் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இல்லை ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணாலுமே நீங்கள் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேதிக் கல்ச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் ஃபஸ்ட்டு எந்த கல்ச்சர் நம்ம எந்த சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஃபார்மான கல்ச்சர் தான் வேதிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதை வேதிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆரியன் அண்ட் வேதிக் ஏஜ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழியறதுக்கான காரணமாகவுமே இந்த வேதிக் கல்ச்சரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அர்பனைசேஷனோட ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எந்த டைப் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து அர்பன் சிவிலைசேஷன் தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன். பட் எனிவே, ஸோ ஆரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எராவை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா வேதிக் ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேதிக் ஏஜ் வந்து 1500 to 600 BC லேருந்து 600 BC வரைக்கும் வேதிக் ஏஜை டேர்ம் பண்ணாங்க. அதில் ரிக் வேதிக் ஆர் இயர்லி வேதிக் பீரியட்னு பீரியட், நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் பிரித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிக் வேதிக், அப்புறம் அதை வந்து இயர்லி வேதிக் ஏஜ்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். இந்த 1500 1000 BC வரைக்கும் ரிக் வேதிக் ஆர் இயர்லி வேதிக் பீரியட் எக்ஸ்பிளைன் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே லேட்டர் வேதிக் வேஜை வந்து 1000 600 BC வரைக்கும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நான் புக்லேருந்து எடுக்கல, மற்ற நோட்ஸ் ரெஃபர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நோட் பண்ணி வச்சுக்கிறதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட்ஸில். ஸோ வேதிக் ஏஜ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மெகாலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த லெசனில். மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்னா இது வந்து அயன் ஏஜ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அயன் ஏஜ் அந்த மாதிரி பார்க்கும்போது சால்கோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். சால்கோலித்திக் அப்படின்னா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டேர்ம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்லாம் கல்ச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, காப்பர், அந்த ஏஜில் வந்து காப்பர் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ சால்கோலித்திக்னா காப்பர், ஓகே. அதே மெகாலித்திக்னா அயன். ஸோ ஆரியன்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆரியன்ஸ் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜை வந்து பேசிட்டு இருந்த செமி நொமாடிக் பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்னா, நொமாடிக்னாவே இந்த காட்டுவாசிங்க மாதிரி இருப்பாங்க. பட் இவங்க வந்து செமி அப்படின்னா லைட்டாக காட்டுவாசிங்க மாதிரி இருந்தாலுமே இவங்க ஃபார்மில் வந்து கேட்டல் ரீரிங் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. ஆடு மேய்க்கிறவங்களாக இருந்தாங்க. ஆரியன்ஸ் அப்படின்னாவே ஆடு மேய்க்கிறவங்க தான். கேட்டல் ரீரிங் வந்து இவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன், ஓகேங்களா. நொமாடிக், செமி நொமாடிக் இவங்க. இவங்களுடைய ஒரிஜின் எது, எந்த இடத்துலேருந்து ஒரிஜின் ஆயிருக்காங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து கைபர் பாஸ், ஹிந்து குஷ் மவுண்டைன்ஸில் கைபர் பாஸ் மூலமா வந்து இந்தியாவில் அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் காடுங்கள தான் இருந்தது. அந்த காட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டை கிளியர் பண்ணி
அந்த அந்த மரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு, 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் பண்ண இடத்த வந்து வெற்றிடமாக விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் ஒரே க்ராப்ஸை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து அதில் பயிர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும், அதோடய சத்தெல்லாம் போயிடும். ஸோ இதனால தான் நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க வந்து க்ராப் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு க்ராப் போட்டதுக்கப்புறம் அதோட நியூட்ரியன்ஸ் வந்து திரும்ப உற்பத்தி ஆகிற மாதிரி வேறு க்ராப்ஸை வந்து பயிர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் சில ஃபார்மர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்ஸை வந்து அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போயுமே வந்து இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து புழக்கத்தில் இருக்குது. பட் யார் இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவிலுமே கொஞ்சம் இடத்துலையும் அதே மாதிரி வேர்ல்டுலேயுமே ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சரை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து அங்கே கல்டிவேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கே கல்டிவேஷன் பண்ண முடியாது அப்படின்னோடனே அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சர், நான் சொன்ன மாதிரி இயர்லி வேதிக் பீரியடை வந்து ரிக் வேதிக்னு சொல்லுவாங்க, லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இயர்லி வேதிக் பீரியடில் எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹராப்பா, ஸோ இது கிளியராக இல்லை, மொஹஞ்சதாரோ, இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கீழே தான் இருக்குது. குருஷேத்ரா இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்டாக பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அதை சேர்ந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் இயர்லி வேதிக் பீரியடில் வந்து பீப்புள்ஸ் வந்து அங்கே வாழ்ந்தாங்க. அதே லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து யமுனா நதிக்கரையில் அயோத்தியா, கேஞ்சஸ், கங்கா நதி ஓரமாக இருக்கிற பிளேஸில் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்டாக ரிவர்ஸ் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ரிவர்ஸ் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் தான் வந்து இவங்க அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் நான் பேசிகிட்ருக்கோம் வேதிக் ஏஜ். ஸோ அதனால் ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் வந்து நார்த் இந்தியா, பீரியட் வந்து அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. மீசோலித்திக் நியோலித்திக் அதெல்லாம் வந்து ஸ்டோனேஜ் பீப்புள்ஸ்லேருந்து சொல்லுவாங்க என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து மெகாலித்திக். ஓகே, சால்கோலித்திக் அப்படின்னா வந்து காப்பர் ஏஜ். ஓகே, காப்பர் ஏஜ். சோர்சஸ் வந்து இந்த காலகட்டத்தை பற்றி எதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேதிக் லிட்ரேச்சர்லேருந்து தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன், சிவிலைசேஷன் வந்து என்ன மாதிரி அப்படின்னா கிராம மாதிரி ரூரல் பீப்புள்ஸ் தான் இவங்க எல்லாம். அதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அவங்க அர்பன் கல்ச்சர் மெயின்டைன் பண்ணாங்க, இவங்க வந்து ரூரல் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிவிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய வீடு எப்படி இருந்தது, அவங்க என்ன பயிர் பண்ணாங்க, எந்த அனிமல்ஸ் அவங்களுக்கு ஃபெமிலியராக இருந்தாங்க, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரியன் பீப்புள்ஸ் ரிக்வேதிக் பீரியடில் ஆரியன்ஸ் வந்து செமி நொமாடிக்காக இருந்தாங்க. நொமாடிக்னா காட்டுவாசிங்க மாதிரி. ஸோ கேட்டல் தான் வந்து அவங்க வந்து முக்கியமாக வச்சுருந்த சொத்தாக நினைப்பாங்க. அப்போல்லாம் வந்து கேட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்கள தான் வந்து பெரிய பணக்காராக சொல்லுவாங்க. ஸோ ரிக்வேதிக் டைம்ஸில் ஆரியன் வந்து எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னா பஞ்சாப்பில் தான் தங்கியிருந்தாங்க. இந்த பஞ்சாப் கிட்ட தான் வந்து சப்த சிந்துஸ் இருக்குது. சப்த சிந்து அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் நேம். சப்த சிந்து அப்படின்னா என்னென்னா லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். இந்த இடத்துல 7 ரிவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதுனால சப்த சிந்து அப்படின்னு இதுக்கு நேம். ஸோ 1500லேருந்து 1000 வரைக்கும் நான் ரிக்வேதிக்னு சொன்னேன். ரிக்வேதிக்கு அப்புறம் லேட்டர் வேதிக் பீரியடில் பார்க்கலாம். ஸோ 1000 BC அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரியன்ஸ் வந்து இண்டோ கேங்ஸ்டிக் பிளைனுக்கு வந்து போய் செட்டில் ஆயிட்டாங்க.
இதோ இந்த மேப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் தான் இருந்தாங்க 1000 BC வரைக்கும். அதுக்கப்புறமா ஈஸ்ட்வேர்டாக மூவ் பண்ணி இந்தோ கேங்ஸ்டிக் பிளேனில் செட்டில் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட், இது அயன் ஏஜ் அப்படின்றதுனால அயன் ஆக்சஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அயன் ஆக்சஸ் அப்புறம் ப்ளோஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேதாஸில் வந்து வேதத்தில் மோஸ்ட்டாக 4 வேதாஸ் இருக்குது. அதில் என்னென்ன வேதான்னு பார்த்தோம்னா ரிக்வேதா, யஜுர்வேதா, சாம வேதா, அதர்வ வேதா. ஸோ இது 6th புக் அப்படின்றதுனால இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல. பட் இதை பற்றி டெப்த்தாக படிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இல்லை வந்து ஒவ்வொரு வேதாஸ் பற்றியுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுறேன். இது வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் இருக்குது, 6th புக் இல்லையா அதனால். ஸோ வேதிக் லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சரை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரித்தாங்க கிளாஸிஃபை பண்ணும்போது, ஸ்ருதீஸ் அப்புறம் ஸ்மிருதீஸ். ஸ்ருதி அப்படின்னா கதை மாதிரி, வாயால் கதை மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய புராண கதைகள் மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஸ்ருதி. வேதாஸ் லிட்ரேச்சர் வந்து 2 பிரிச்சிருக்காங்க, ஸ்ருதி ஸ்மிருதிஸ். ஸ்ருதிஸ்னா நம்ம காதால் கேட்குறது, இது வந்து அன்ரிட்டன். ஸோ இந்த ஸ்ருதி அப்படின்றது முக்கியமாக 4 வேதாஸை சொல்கிறாங்க, 4 வேதாவாக பிரிக்கப்படுறாங்க. 4 வேதாஸ், ஒன்று வந்து பிராமணாஸ், அரண்யக்காஸ், உப்னிஷாத். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ஸ்ருதிஸில் வந்து 4 வேதாஸ் இருக்குது. ஸ்ருதிஸ் வந்து 4 வேதாஸ், அப்புறம் பிராமணாஸ், அரண்யக்காஸ், உப்னிஷாத். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உண்மைதான். இப்போ எப்படி கடவுளை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு எப்போவுமே நடக்க போகிற ஒரு உண்மையை சொல்லுவாங்க. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா, ஸோ ரொம்ப புனிதமான உண்மையான விஷயத்த வந்து காலங்காலமாக அவங்க கதைங்க மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதை வந்து எழுதி வச்சுருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இம்பார்ட்டண்ட். அன்ரிட்டன் டெக்ஸ்ட் அதெல்லாம். அதே ஸ்மிருதிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டெக்ஸ்ட் மூலமா எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ எப்படி பார்த்தோம்னா இதிஹாசா, இது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதிஹாசாஸ், புராணாஸ், தந்திராஸ், ஆகமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி அப்படின்னாவே ரிட்டன் லிட்ரேச்சர், எழுதி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ருதியை வந்து உங்களால் மாற்றவே முடியாத அளவுக்கு உண்மையாக இருக்கும், அதை மாற்ற முடியாத உண்மை. ஓகே, அன்கொஷனபிள் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே ஸ்மிருதி வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டே இருப்பாங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பாருங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை. வேதிக் டெக்ஸ்ட்டை வந்து 2 பிரிக்கிறாங்க, வேதிக் புக்ஸை, ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதி அப்படின்னாவே அதை வந்து எழுதி வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அதை வந்து மறக்க யாருமே வந்து கொஷன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற உண்மை. அதே ஸ்மிருதி அப்படின்னா எழுதி வச்சிருக்கிற டெக்ஸ்ட். இதை வந்து ஸ்ருதியை வந்து யாருமே கொஷன் பண்ணவே முடியாது. அதே ஸ்மிருதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மாற்றிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஸ்ருதினா எதில் இருக்குன்னா 4 வேதாஸ், பிராமணாஸ், அரண்யாஸ், உப்னிஷாத். ஸ்மிருதி பார்த்தோம்னா இதிஹாசாஸ், புராணாஸ், ராமாயணா, மகாபாரதா, அப்புறம் சூத்ராஸ். இதிகாசத்தில் வந்து ராமாயணம் மகாபாரதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதிகாசம். புராணமில் வந்து சிவபுராணா, விஷ்ணு புராணா. சூத்ராஸ் வந்து தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நரத ஸ்மிருதி. ஓகே, ஃப்ளோ சார்ட் நல்லா நான் படித்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். க்வெஸ்சன்ஸ் எடுத்தாங்கன்னா டைரெக்டாக அதை பார்த்து தான் எடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய நேஷ்னல் மோட்டோ, இப்போ எப்படி நம்மளுக்கு நேஷ்னல் ஃப்ளவர்னால் ஃப்ளோட்டர்ஸ் இருக்கோ, சாரி லோட்டஸ் இருக்கும், அதே மாதிரி தான் நேஷ்னல் மோட்டோ இருக்குது. இது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க.
ட்ரூத் அலோன் ட்ரியப்ஸ், சத்தியமேவே ஜெயதே. இது வந்து எந்த உபநிஷாத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாம் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, முண்டக்கா உபநிஷாத்துலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முண்டக்கா உபநிஷாத் வந்து ஆரியன் டெக்ஸ்ட்லேருந்து தான், ஓகே, ஆரியர்களேருந்து தான் எடுத்தது. இந்த வேதிக் டெக்ஸ்ட்லேருந்து தான் வந்து முண்டக்கா உபநிஷாத், இந்த நேம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முண்டக்கா உபநிஷாத். இதுலேருந்து தான் வந்து நம்மளுடைய நேஷனல் மோட்டோவை எடுத்திருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, டூ ஃபேஸஸாக இருக்குது. அதுதான் 1500 1000 பிசி வந்து இயர்லி வேதிக் பீரியட்னும், 1000 600 பிசியை வந்து லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி வேதிக் பீரியடை வந்து ரிக் வேதிக் கல்ச்சர்னு சொல்லலாம், ஓகே. நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிக்வேதிக் வேதிக் கல்ச்சரில் வந்து அயன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணும்போது அயன்ஸ் அப்புறம் பாட்ரிஸ் மண்பாண்டங்களெல்லாம் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இந்த இண்டஸ் ரிவர் கேஞ்சஸ் ரிவர்ஸ் ஒட்டி இருக்கிற பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மூணு பிளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது, ஓகே. இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அப்புறம் ராஜஸ்தான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா மெசேஜ் சாரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேதிக் ஏஜஸ் பார்த்தோம், அது எந்த டைம் பீரியட்னு பார்த்தோம். அதில் வந்து ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, இயர்லி வேதிக் ஏஜ் அப்புறம் லேட்டர் ஏஜ் ஏஜ். அக்ரிகல்ச்சரில் இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எந்த பிளேஸில் தங்கியிருந்தாங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வேதிக் லிட்ரேச்சர் அதை பற்றி லைட்டாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ.